ஹலோ நண்பாஸ், இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா தொற்றால் பல நாடுகள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ சைனாவிலேருந்து தொடங்கி இந்தியா வரைக்குமே வந்து மிகப்பெரிய பல நாடுகள் வந்துட்டு இந்த கொரோனா தொற்றால் வந்து மிகப்பெரிய ஒரு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும்போது லாக்டவுன் என்ற முறையை வந்து அறிவிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி கொரோனா தொற்று வந்து பரவக்கூடாது அப்படிங்கிற முறையில் வந்துட்டு இந்த லாக்டவுன் வந்து அறிவிச்சாங்க. ஸோ அப்படி அறிவிக்கும் போது நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 4வது கட்ட ஊரடங்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ 4வது கட்ட ஊரடங்கு தான் வந்து நடந்துட்டுருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து 5வது கட்ட ஊரடங்கு வந்து அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சில பல விஷயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம கொரோனா வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து நம்ம இந்தியா வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். பொருளாதாரமும் சரி மக்களையும் சரி மிகப்பெரிய ஒரு பரப்பு அளவில் தான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து 10,000 மேலே வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சென்னைன்னு சொல்ல முடியும். மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து சில தலைவர்களோடு வந்து இயங்கிட்டு இருக்காங்க மற்ற விஷயங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு அடுத்த கட்ட ஊரடங்கு வந்து நீட்டிக்குமா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கேள்வி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. அது இல்லாத வந்து மக்கள்லாம் வந்துட்டு எந்த ஒரு சாப்பாட்டுக்குமே வழி இல்லாத அப்படியே இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு இப்போ வந்து ஊரடங்கு வந்து நீட்டிக்கப்படும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மன உடைச்சல தான் மக்களுக்கு ஆளாக்கும் அப்படின்னு வந்து சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை வந்துட்டு இந்த ஊரடங்கு வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து அடுத்தது நீடிக்கும்னு பார்த்தீங்கன்னா 14 வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால இப்படி வந்து ஒரு ஊரடங்கு வந்து நீட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாத மாநிலம் விட்டு மாநிலம், அதாவது ஸ்டேட் விட்டு ஸ்டேட், மாநிலம் விட்டு மாநிலம் போகிறதுக்கான தளர்வுகள் கொஞ்சம் ஏற்படும். அப்படி போக்குவரத்து தொழிற்சாலைகள்லாம் வந்து இங்குமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஆலோசனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஜூனுக்கு அப்புறம் வந்து இந்த போக்குவரத்தை வந்து தளர்வு செய்யலாம் அப்படின்னு வந்து பேசப்பட்டிருக்கிறது பரவலாக. ஸோ இதை பற்றி வந்து மத்திய சுகாதாரத்துறையில் வந்து விஜயபாஸ்கர் மற்றும் அந்த பீலா ராஜேஷ் எல்லாம் முதல்வர் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நடவடிக்கை வந்து இப்போ பேசப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து போக்குவரத்து வந்து நம்ம தளர்வுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போக்குவரத்து வந்து இயங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலை வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முறையில் வந்துட்டு அது இயங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து எதுவுமே வந்து இயங்காது. இன்னும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஊரடங்கை விட அதிக அளவில் வந்துட்டு அது வந்து கட்டுப்படுத்தப்படும். ஊரடங்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அடுத்த ஊரடங்கு அதாவது 5.0 ஊரடங்கு வந்து மிக கடினமாக இருக்கும்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ சென்னை மக்கள்லாம் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல சென்னை மக்கள். ஸோ சென்னை வாசிகளும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ கொரோனாவிலேருந்து வெளியே வரதுக்கு இந்தியாவை ஆட்டிக்கொண்டிருக்கிறது கொரோனா. ஸோ இந்த கொரோனா வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து தொற்று வந்து ஏற்படுது, இந்த கொரோனா தொற்று அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்காங்க மக்கள். அதுவும் இல்லாத வந்து மகாராஷ்டிரா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நடந்திருக்குதுன்னே சொல்ல முடியும். ஸோ அவ்வளோ பேர் வந்து இருக்கிறதுலே வந்து இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட்னா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, டெல்லி இந்த மாதிரி மாநிலங்கள் தான் வந்து அதிகமாக வந்து கொரோனா தொற்றால் வந்து ஏற்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது சிறப்பு ரயில் மட்டும் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வந்து, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அதாவது வேறு மாநிலத்திலேருந்து இங்கே தங்கிட்டு இருக்கவங்களை வந்து நம்ம வெளிய மாநிலத்துக்கு வந்து அனுப்பணும் அவங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு அப்படின்னு வந்து சிறப்பு ரயில் மட்டும் இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து சில சிக்கல்கள்லாம் வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ சிறப்பு ரயில்கள் வந்துட்டு தாமதமாக தான் போய் இதாகும். அது வந்து இந்த ஒரே ரயில், அதாவது இப்போ அனுப்பக்கூடிய ஒரே ரயில் வந்து கடைசி வரைக்கும் போய் சேருமா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து எழுப்பப்பட்டிருக்குது இப்போது. ஸோ அதுவும் இல்லாத அதே மாதிரி தான் வந்து நடந்துட்டுருக்குது. நடு நடுவு நின்று ரயில் வந்து மாற்றி தான் விடுறாங்க ஸோ சிறப்பு ரயில்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாத இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து இது கொரோனா தொற்று வந்து பரவக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து ப்ராப்பராக வந்து இந்த ஊரடங்கை வந்து பின்பற்றதில்லை அப்படின்னு வந்து பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. அதில் முகக்கவசம் வந்து அணிஞ்சிட்டு யாருமே போகிறதில்லை அப்படின்னு வந்து பரவலாக பேசப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால தான் அந்த பரவலாக அந்த தொற்று வந்து அதிகரித்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மோடி அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தான் அடைஞ்சிருக்காரு. இவ்வளோ ஊரடங்கு பண்ணியுமே வந்து மக்கள்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அவருக்கு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு மத்திய அரசு சொல்கிற மாதிரி முகக்கவசம் அணிஞ்சிட்டு வெளியே போங்க. ஸோ அப்போ தான் வந்து கொரோனா பரவலை வந்து தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து லைக் பண்ணுங்கள். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் வந்து மறக்காத ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.